தஞ்சையில் 50 ஆண்டு காலமாக கண்டுபிடிக்க முடியாத 18,000 சதுர அடி பரப்பளவு கொண்ட பிரம்மாண்ட குளம் மாநகராட்சியின் கடும் முயற்சியால் கண்டுபிடிக்கப்பட்டது. தஞ்சை மாநகராட்சி ஆணையர் திருமதி ஜானகி ரவீந்திரன் தலைமையில் மாநகராட்சி ஊழியர்களால் தூர்வாரும் பணி துவங்கியது. இதன் முதல் கட்டமாக ராட்சத புக்லைன்களை கொண்டு கருவேல மரங்கள் அகற்றப்பட்டன. குளம் முழுமையாக தூர்வாரப்பட்டதால் இதன் கொள்ளளவு 28 லட்சம் லிட்டர் தண்ணீர் நிரப்பப்படும். தஞ்சை அருகே ஆடக்காரத்திரு பகுதியில் இருந்த குளம் தனியார் ஆக்கிரமிப்பில் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தஞ்சை மாநகராட்சியின் கட்டுப்பாட்டில் 45 குளங்கள் உள்ளதாகவும் இவை அனைத்தும் ஜலசக்தி அபியான் திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு நவம்பர் மாதத்திற்குள் முழுமையாக தூர்வாரப்படும் எனவும் தஞ்சை மாநகராட்சி ஆணையர் திருமதி ரவீந்திரன் தெரிவித்துள்ளார். குளம் வந்து ஏறக்குறைய 50 வருடங்களாக குளமாக இருந்தாலும் சாதாரண தரையா இருக்கு. இதை இப்ப நம்ம மீட்டு எடுத்திருக்கோம். இதுல 28 லட்சம் லிட்டர் தண்ணியை வந்து நம்ம சேகரம் பண்ண முடியும். இதே மாதிரி தஞ்சாவூர் மாநகராட்சி பகுதியில் ஏற்கனவே 7 குளம் வந்து நாங்கள் இந்த மாதிரி சீரமைச்சிருக்கோம். இந்த குளத்தில் வந்து நம்ம மாநகராட்சி பணியாளர்கள் மட்டுமே ஈடுபட்டு இந்த குளத்தை ஃபுல்லாக மீட்டெடுத்து கரைகளை பலப்படுத்திட்டு அடுத்தது ரோட்டரி கிளப் வந்து எடுத்து மெயின்டைன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான வேலைகளை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் எத்தனை குளம் திட்டமிட்டிருக்கு மேடம்? மாநகராட்சி பகுதியில் மொத்தம் 45 குளம் இருக்குது. இந்த 45 குளத்தையுமே வந்து நாங்கள் நவம்பர் மாதத்துக்குள்ளே ஃபுல்லாகவே மீட்டெடுப்போம். இந்த குளம் வந்து இப்போ தூர்வார நிலைமை வரணும்னா நல்லா இருக்கும். அதுக்கான அது வந்து தூர்வார, அதாவது நாங்கள் இப்போ பண்ண போகிறது சைட் பவுண்ட்ரி, இங்கே இருக்கக்கூடிய அன்வான்ட் வெஜிடேஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்துருப்போம். ரோட்டரி கிளப்பு டோட்டலாக சைடில் வந்து வாக்கர்ஸ் பார்த்து சைடில் மக்கள் பயன்படுத்தக்கூடிய அளவில் பராமரித்து டீப்பன் பண்ணி டீசில் பண்ணி தரோம்னு சொல்லியிருக்கேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.